அனைத்து வாய்ஸ் ஆஃப் சாமியல் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முக்கியமாக மதிப்புக்குரிய அண்ணன் ராசா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அண்ணன் வணக்கண்ண. நாடாளுமன்ற விருத்து உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களே, உங்களுக்கு தான் முக்கியமாக வணக்கம். மூச்சு பிடித்து கொண்டு ரொம்ப மும்முரமாக பேசுறீங்க. என்னென்னு பேசுறீங்க? தந்தை பெரியார் இல்லை என்றால் அமித்ஷா இல்லை, தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழிசை இல்லை, தந்தை பெரியார் இல்லை என்றால் அண்ணாமலை இல்லை, தந்தை பெரியார் இல்லை என்றால் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்துறை அமைச்சராக இருந்திருக்க மாட்டார், தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழிசை அவர்கள் ஆளுநராக இருந்திருக்க மாட்டார், தந்தை பெரியார் இல்லை என்றால் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக படித்திருக்க மாட்டார். என்னையா அது? தந்தை பெரியார கும்முடி பூண்டித்தான் யாருக்குமே தெரியாது. ஆ ராசா அவர்கள ஏன் கத்தர போற? நானும் பேசுமா தாடியில? நானும் பேசுமா? சனாதனத்தை ஒழுக்கணும்னு சொல்லி நீங்க பேசுறீங்களே. ஆ ராசா அவர்கள, நான் ஒன்றை மாத்திரம் கேட்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த கோபாலபுரம் கொத்தடிமை குடும்பத்திற்கு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு போட்டிருப்பீங்க? ஸ்பெக்ட்ரம்ல எவ்வளவு காசு, எத்தனை பெட்டிகள், காற்று அலைவரிசை மூலமாக எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆ ராசா அவர்கள் மூலமாக கோபாலபுரம் கொத்தடிமைகளுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? ஒரு 70 சீட்டு. சமூக நீதியும் சனாதனத்தையும் பேசுகின்ற ஆ ராசா அவர்களை பிறந்தவரில் சுயேட்சி முடியாத அன்றைக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லி வந்தது அதுக்கு நின்றதும் சேர்த்தீர்கள். அதுக்கப்புறம் ஜெனரல் சுயேட்சி முடியாத பொது ஆட்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லி வந்தது நீங்கள் பயந்து கொண்டு நீலகிரிக்கு சென்று விட்டீர்கள், அங்கே சேர்த்தீர்கள். இது சனாதனமா? இது சமூக நீதியா? முக்கா சாயங்களை துணை முதலமைச்சராக ஆக்குவாரா சொல்லுங்கள். நான் திமுக நினைக்கிறேன். ஆ ராசா அண்ணன் அவர்களே, ஓவரா மேடை தரத்தில் சொல்லி கத்தாத, மைக்கு கிடைத்தது என்று சொல்லி கத்தாத, உங்களுக்கு மேல பாஜக காரன் கத்ததில். ஆனா திமுக உங்க ஒரு ஆள் தான் அறிவு சார்ந்தால், நீதி எல்லாம் முட்டால் ஒண்ணுமே தெரியாது. நல்லா படிச்சிருக்கிறீங்க, கான்ஸ்டியூஷனை நல்லா கரைச்சி குடிச்சிருக்கிறீங்க, ஆனா நெடிக்கிறீங்க. திமுகவுக்கு விலை போய் விட்டுறீர்கள், சோழ போய் விட்டீர்கள். நீங்க ஒரு பேட்டியில சொல்கிறீர்கள், இந்துத்துவம் என்றால் இந்து கடவுளை வணங்குகிறவன் விபச்சாரி என்று சொல்லி, உங்களுக்கு ஒரே ஒரு திராணி இருந்தால், நீங்கள் ஒரே ஒரு டேஷ் புறந்திருந்தால், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்து மக்களுடைய குடும்பத்துக்கு உள்ளே போய் நீங்கள் ஓட்டு கேட்க கூடாது. ஏனென்றால் இந்துக்கள் எல்லாம் விபச்சாரின் மகன்கள் என்று சொல்லி நீங்கள் பதிவிட்டு இருக்கிறீர்கள். அது வேதனை அளிக்கிறது. நாங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இஸ்லாமை சேர்ந்தவனாக இருக்கட்டும், சகோதரத்துவமாய் வாழ்கிறோம். ஆ ராசா அவர்களே, கோபாலபுர கொத்தடிமைக்கு அடிமைகளாய் இருங்கள், அங்கே போய் பெருக்குங்கள், அங்கே போய் பாயை போடுங்கள், அங்கே போய் என்னவெல்லாம் செய்யுங்கள், அவர்களுக்காக அவர்களை சமாதானப்படுத்தணும் என்று சொல்லி நீங்கள் மேடையிலே பேச வேண்டாம். தயவு செய்து இந்து மக்களாகி நீங்கள் திமுகவில் இருக்கிற இந்து மக்கள் திரும்புங்களையா? முதல்ல எப்படி பேசுறாங்க தெரியுமா? சனாதனத்தை ஒழிக்கணுமா, இந்து ஒழிக்கணுமா? இன்னொன்னு ராசா பேசுற, இந்துக்கள் எல்லாம் முடிச்சார்கள், அவர் இந்துக்கள் ஓட்டு பட்டினத்தை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு பெரும்பாலான இந்துக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட பட்டினத்தை சேர்ந்தவர்கள். ஏதோ கிறிஸ்டின் ஒன்று ரெண்டு பேர் வருவான் போவான், அது மரபார்த்து, அது 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 குணமாறாட்டம், மாற்ற முடியாது. ஆனால் இந்துக்களை கொச்சப்படுத்துகிறார் ராசா அவர்களை. உங்களுக்கும் சரி, அம்பேத்கர் சட்டத்தை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், சரியில்லை. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் தோக்கும், திரு மாவும் தோக்கும். நன்றி, ஜெய் வீம்.